நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்பி வச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, முதலும் நீ முடிவும் நீ இந்த படத்தோட ஹீரோயின் பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பாக்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதலும் நீ முடிவும் நீ இந்த படத்துல ரேகா அப்படின்ற கேரக்டரை எடுத்து செமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நமக்கும் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்ட்டு இந்த ஒரு கேரக்டரை நம்ம எல்லாருமே நினைக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரீசன்ட் கிரஷா வளம் வந்துட்டு இருக்காங்க. நான் இந்த படம் பார்த்துட்டேன், முதலும் நீ முடிவும் நீ இந்த சாங்கை நான் ரிப்பீட்டட் மோட்ல கேட்கிறேன், ரேகா கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ ரேகாவை நம்ம எல்லார் மத்திலும் அறிமுகமான இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இவங்களுடைய கெரியர், இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல வந்த கேரக்டர் தான் ரியல் லைஃப்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லையாங்க. இதுதான் இவங்களுடைய முதல் படமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுதான் இவங்களுடைய முதல் படம். ரேகா அறிமுகமாகி நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் மீதா ரகுநாத். நிறைய பேர் இவங்களை மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, ஆனா இவங்க பக்கா தமிழ் பொண்ணுங்க. ஏன்னா இவங்களுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஊட்டி தானா, அங்கதான் இவங்க பிறந்தது வளர்ந்தது. ஆனா படிச்சது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல படிச்சிருக்காங்க. இவங்க தமிழ் ரொம்ப சரளமா பேசுவாங்க, இவங்க தமிழ் அடிச்சுக்கவே முடியாது, ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக்கா பேசுவாங்க. 1999 பேட்சோட ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி தான் இவங்களும் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா 1999 செப்டம்பர்ல பிறந்திருக்காங்க. இவங்க அப்பாவுடைய நேம் ரகுநாத், இவங்களுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். அந்த சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க, அவங்க வேற யாருமே இல்லைங்க. இதே படத்துல கேத்ரின் அப்படின்ற ஒரு போல்டான கேரக்டர் அண்ட் ரூடான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஆமாங்க, பூர்வா ரகுநாத் தான் இவங்களுடைய ஓன் சிஸ்டரா. சோ இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது. பா, ரெண்டு பேரும் மேக்கப் இல்லாம ஒரே மாதிரி இருக்காங்க, பேசுற டோனா இருக்கட்டும், வாய்ஸ் மாடுலேஷன் ரெண்டுமே ஒன்னாதான் பா இருக்கு அப்படின்ட்டு நானும் நினைச்சேன்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ரேகாவை எத்தனை பேருக்கு பிடிச்சதோ அதே மாதிரி தாங்க கேத்ரின் கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்துல அந்த ஸ்கூல் டேஸ்ல நான் நடிக்கும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேக்கப்பே இல்லாம தான் நடிச்சிருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்காங்க. சரி, படத்தை பத்தி ஓகே, மீத்தல் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். மீத்தலுக்கு சின்ன வயசுல இருந்து சினிமாவும் பிடிக்கும், ஆனா அதையும் தாண்டி ரைட்டிங்ல தான் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இவங்க அதை எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன்ஸோட எமோஷனல் பத்தி தான் எழுதுவாங்களாம். அதாவது நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோம், மத்தவங்களை எப்படி பாக்குறோம், மத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், இந்த மாதிரியான ஹியூமன்ஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இவங்க எழுதுவாங்களாம். இவங்களுக்கும் சரி, இவங்களோட சிஸ்டர் பூர்வாக்கும் சரி, கர்லி ஹேர் தான். இருக்கிறத கொண்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும், இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுடைய ரைட்டிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா இவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. அதாவது ஒரு ரைட் போற மாதிரி போயிட்டு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பாக்குறோம் எழுதலாம் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. அப்படி இங்க சென்னைக்கு வரும்போது தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜிவிஎம் அவர்களுடைய ஒரு போஸ்ட் ஒன்னு பாத்திருக்காங்க. ஸ்டோரி எதுவுமே சொல்லாம படம் எடுக்க போறோம், சோ எங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களும் இது கிடைச்சே ஆகணும்னு நினைச்செல்லாம் பண்ணலையாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் போட்டோஸ் தானே ட்ரை பண்ணுவோம்ட்டு போட்டோஸ் எல்லாம் அனுப்பி ட்ரை பண்ணிருக்காங்க. போட்டோஸ் அனுப்பினதுக்கு அப்புறமா இவங்களை ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ரவுண்ட் நடந்திருக்குங்க. அது எல்லாத்தையுமே செலக்ட் ஆன இவங்க தான் ஹீரோயின் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3000 பேரை ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த 13 பேரை செலக்ட் பண்ணாங்களாம். இவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு கேட்கும்போது, நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேங்க, எங்க அம்மாவே என்ன திட்டுவாங்க, ஏண்டி நீ இப்படி இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்களாம். இவங்க வெறும் ஒயிட் டவ் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த டயட் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவாங்களாம். நடிப்பு தான் பின்னி படல் எடுத்திருக்காங்க, இது முதல் படம் மாதிரியே தெரியல, நம்ம எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தா. படிப்பும் வேற லெவலுங்க, ஏன்னா சிஜிபிஐ பாத்தீங்கன்னா 9 எடுத்திருக்காங்க. இவங்க ரொம்பவே யதார்த்தமா ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க. குறிப்பா இவங்களுடைய பார்வையில அழகு அப்படின்றத எதை சொல்றாங்கன்னா மனசை சொல்றாங்க. கண்டிப்பா இவங்களை இந்த ஒரு படம் மூலமாவே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிலேக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது குவாரண்டைன்ல 2 வருஷம் போனதுனால இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியலையா. இருந்தாலும் நம்ம எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம், அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் தீமும் இருந்தாங்களாம். இவங்க எதிர்பார்த்ததை விடவே படம் ரொம்ப ரொம்ப ஹிட்டா இருக்குன்னே சொல்லலாம். மீத்தலுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க மீத்தலுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.